நீங்கள் வேணும் HTOHTech சப்ஸ்கிரைப் பண்ணால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போல்லாம் ஒரு வீடியோ போகிறோமோ அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த இன்டர்நெட்னா என்ன, அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனா கீழே கிளிக் போய் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நெட் வந்து இது கண்டுபிடிச்சாங்க. எதுக்காக இன்டர்நெட் தேவைப்படுது, ஒரு ஏதாச்சும் ஒரு தேவை இருந்தால் தான் அதுக்கான கண்டுபிடிப்பு பிறக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஏன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறாங்க, அதை வந்து கம்ப்யூட்டர் பின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் ஏல ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டர் பியில் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, வேறு வேறு ஒர்க் வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணும், நீங்கள் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க ரெண்டு கம்ப்யூட்டர் நடுவில்? அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு, அப்போ தான் இன்டர்நெட் ஆரம்பிச்சிருக்கு. அதை கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கம்ப்யூட்டர் மட்டும் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, ரெண்டு கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணி ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தியிருக்காங்க. இதுவே நிறைய கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கனெக்ட் பண்ணது தான் கூட சொல்லலாம். அவங்க பேசிட்டு போகலாம், நிறைய கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க கிட்டே இருக்கிற ஒரு நாலஞ்சு கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணாங்க. அப்புறமா அவங்க ஆஃபீஸில் இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க அவங்க ஆஃபீஸில் இருக்கிறது. அப்படி கனெக்ட் பண்ணுறது தான் லேண்ட் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு ஆஃபீஸில் நீங்கள் பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்கள் ஆஃபீஸில் கனெக்ட் பண்ணுறதுலாம் வந்து லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயே நீங்கள் ஒரு நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ஃபைல் ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு 4-5 ஆஃபீஸ்க்குள்ள ஒரு வேறு வேறு இடத்துல இருக்கிற 4-5 ஆஃபீஸ்க்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து வைட் ஏரியா நெட்ஒர்க்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு சிட்டி ஃபுல்லாக மெட்ரோபாலிட்டியன் சிட்டி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிங்கன்னா மெட்ரோபாலிட்டியன் ஏரியா நெட்ஒர்க். ஓகேங்க, ஒரு சிட்டி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வந்துச்சு. ஒரு சிட்டி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணதையே நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ண முடியாது. அதுதான் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் ஒரே ஒன்றா ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணது தான் இன்டர்நெட். இன்டர்நெட் இப்படி தான் உருவாச்சு, வேர்ல்டு இருக்க எல்லா கம்ப்யூட்டரையும் ஜாயின் பண்ணது தான் இன்டர்நெட். போட் பண்ணுற மாதிரி இருக்கும். போன தடவை வீடியோ போட்டப்ப யாரோ ஒருத்தர் வந்து டிஸ்லைக் பண்ணிட்டார், அது யாருன்னு தெரில, எதுக்காக டிஸ்லைக் பண்ணுறாருன்னு தெரில. நான் டிஸ்லைக் பண்ணேன் இந்த வீடியோ, அந்த டிஸ்லைக் பண்ணவரை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்காக டிஸ்லைக் பண்ணின்னு. ஏன்னா எங்களோட வீடியோஸை டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதுக்கு டிஸ்லைக் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணி விட்டுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காச்சும் இல்லைன்னா சில இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சில ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் விக்கி மிக்கி தமிழ் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி விக்கி மிக்கி தமிழ் சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இல்லைன்னு சில எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.